காலையில தீர்மானம் நிறைவேறி ஏக மனதா நிறைவேறி நீ இப்ப வந்து சொன்னா நாம என்ன பண்ண முடியும்? ஏப்பா இல்ல, இடம் இல்ல, மாலை நிகழ்ச்சி இருக்கிறது. மாலையில நம்முடைய சீமான் அவர்கள் பேச போகிறார்கள். அதே போல அங்கேயும் மாலை நிகழ்ச்சி இருக்கிறது. அந்த மாலை நிகழ்ச்சியில மாற்றி விடுவோம் கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என்று. கட்சியின் குறிக்கோளை திராவிட நாடு திராவிடருக்கு என்று மாலை மாநாட்டிலே மாற்றி விடலாம். அப்ப கூட இந்த ஆளுக்கு எவ்வளவு பெரிய குயுக்தி இருக்குது பாருங்க, சனி மூளை இருக்குது பாருங்க. இந்த ஆள் சொல்றான், இந்த முட்டா பசங்களை திருத்த முடியாதுப்பா. காலையில தீர்மானம் நிறைவேற்றிட்டோம், தமிழ்நாடு தமிழருக்கு தமிழர் கழகம் என்று நிறைவேற்றி விட்டோம். இந்த முட்டா பசங்கள நாம எல்லாரும் திருத்த முடியாது. அதுக்கு ஒரே ஒருத்தன் இருக்கிறான். ஒரே ஒருத்தன் யாரு? ராமசாமி நாயக்கர் சொல்ற ஒரே ஒருத்தன் இருக்கிறான், காஞ்சிபுரத்துக்குள்ள பையன். அந்த அண்ணாத்துறைய போய் நீ கூட்டிட்டு வா, அவன் பேசினாத்தான் இந்த முட்டாள் தமிழர்கள் எல்லாம் கேட்பார்கள். அன்னைக்கே அந்த ஆளு புரிஞ்சு வச்சிருக்கான், அன்னைக்கே புரிஞ்சு வச்சிருக்கிறான். ஐயா, இந்த காஞ்சிபுரத்து அவனை கூட்டு வா, அவன் பேசினாத்தான் இந்த மக்களை எல்லாம் திருத்த முடியும். திராவிடர் கழகமாக தமிழர் கழகத்தை திராவிடர் கழகமாக மாற்ற முடியும். நான் உங்களை கேட்கிறேன், பின்னால் உங்கள் காது பெருசா, பின்னால் வந்தால் கொம்பு பெருசாய, முன்னால தமிழர் கழகம் தான் தோன்றுச்சு. சரித்திரம் அறியாம பேசுகிறானுங்க இந்த திருட்டு பயலுங்க. சரித்திரம் அறிய வேண்டுமா? இந்த நாட்டில் பிறந்த முதல் அமைப்பு முதல் கழகம் என்பது தமிழர் கழகம் தான். நீங்க தம்பிகளை உரத்து சொல்லுங்கள், நாங்கள் தமிழ்நாட்டிலே முதல் அரசியல் கட்சியே எங்களுடைய தமிழர் கழகம் தான், தமிழர் கழகம் தான். அதான் தோன்றுச்சு. ஆனா இந்த ஆள் சொல்றாரு, அந்த உள்ள போய் எடுத்து விட்டு வா, அவன் வந்தாத்தான் மகுடி முன் நாகம் போல இந்த முட்டாள் பயிர்களை எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு ராமசாமி நாயக்கர் சொல்ல, இந்த ரெண்டு பேரும் அவரும் சேலத்துக்கு வந்துட்டாரு. யாரு? அண்ணாத்துறையும் சேலத்துக்கு வந்துட்டார். அறிஞர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சேலத்திற்கு வந்து விட்டார். ஆனா அவர் மாநாட்டுக்கு வரல. ஏன்னு கேட்டீங்கன்னா, பெரியாரை விட அவருக்கு கொழுவல், பெரியாரோட மனஸ்தாபம். ஆகையினால மாநாட்டுக்கு வரல, விடுதியிலே தங்கி இருக்கிறார். எனவே இந்த ரெண்டு பேரும் போகிறார்கள். டார்பிடோ ஜனார்த்தனம் சிந்தனை சிற்பி சிபி சிற்றரசு அவர்களும் அவர் தங்கி இருக்கிற விடுதிக்கு போகிறாங்க. அண்ணா அவர்களே, நீங்கள் வந்து மாநாட்டிலே பேசி தமிழர் கழகத்தை திராவிடர் கழகமாக மாற்றி அமைக்க வேண்டும், முழக்கத்தை திராவிடர் நாடு திராவிடருக்கு என்று மாற்றி அமைக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஏயா, அந்த பெரியாரு என்ன மதிக்கவே இல்லை, இங்க இருந்து போன போது என்ன கூப்பிடல, நீங்க வந்திருக்கிறீங்களே அப்படின்னு அவரு கேட்க, அவர் சொல்லித்தான் நாங்கள் வருகிறோம், பெரியார் சொல்லித்தான் நாங்கள் வருகிறோம். உள்ளபடியே பெரியார் என்னை அழைத்தாரா? யாரு? அவர் கேட்கிறார், காஞ்சிபுரத்து அண்ணா அவர்கள். அவர் சொல்லித்தான் நாங்கள் வருகிறோம். அண்ணா அவர்களே, நீங்கள் வந்தால்தான் இந்த முட்டாள் ஜனங்களை மாற்ற முடியும் என்று பெரியாரே உங்களை போழ்ந்திருக்கிறார். எப்படி இருப்பாருங்க? பெரியாரே உங்களை போழ்ந்திருக்கிறாரு, நீங்க சொன்னாத்தான் எல்லாம் கேட்பான்னு. ஆகவே வாருங்கள். ஆகவே அவர் வந்து மாலை மாநாட்டிலே 4 மணி நேரம் பேசுறாராம். எவ்வளவு நேரம்? 4 மணி நேரம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெரிய சொற்பொழிவு ஆற்றி உலக நாடுகளினுடைய வரலாறுகளை எல்லாம் புரட்டி வைத்து, அவர் மாலையிலே தமிழர் கழகம் என்பதை திராவிடர் கழகமாகவும், தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை திராவிட நாடு திராவிடருக்கே என்று மாற்றி அந்த தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். அப்பொழுது அந்த மாநாட்டிலே இருந்த அண்ணல் தங்கோவர்கள், தமிழர் தேசிய தலைவர் சோமசுந்தர பாரதியார் அவர்கள், நான் ஏன் தமிழர் தேசிய தலைவர் என்று சொல்லுகிறேன் தெரியுமா? சோமசுந்தர பாரதியார் அவர்களே, சோமசுந்தர பாரதியார் அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தால், சுப்பிரமணிய பாரதியாரை போல
இலக்கிய துறையிலே இருந்திருந்தால் சுப்பிரமணிய பாரதியாரே சாப்பிட்டு விட்டு அவர் கவிஞராகியிருப்பார், தமிழ் தேசிய கவிஞராகி இருப்பார். அயன் என்று கேட்டால் இருவரும் ஒரே பள்ளியிலே அடிக்கூடத்தில் படிச்சாங்க. என்ன நாம வரலாறு கொஞ்சம் பார்க்கணும்ல, சுப்பிரமணிய பாரதியாரும் சோமசுந்தர பாரதியாரும் எட்டயபுரத்திலே ஒரே பள்ளியிலே ஒரே வகுப்பிலே படித்தார்கள். அப்படி படித்த போது யாழ்ப்பாணத்திலே இருந்து சுந்தர போதுவார் என்கிற ஒரு தமிழர், தமிழ் அறிஞர் அந்த பள்ளிக்கு வருகிறார். அந்த பள்ளிக்கு வந்து கலந்து கொள்கிறார். கலந்து கொண்டு ஒருவரிடத்திலே கேள்வி கேட்கிறார். அந்த பள்ளி மாணவர்கள் எல்லாம் மிக அருமையாக பதில் சொல்கிறார்கள். அப்படி பதில் சொன்ன காரணத்தினாலே அவர்களை பாராட்டி, நமக்கு எங்கே இருந்து வந்து பாருங்க ஞானம், அதை சொல்றேன், யாழ்ப்பாணம் தான் ஈழம்தான் தமிழர்களுக்கு என்றைக்கும் முதலடி கொடுத்திருக்கிறது என்பதற்காக நான் சொல்லுகிறேன். அவர் ஒரு வெண்பா சொல்கிறார், நான் ஒரு ஈர்த்தடி தருகிறேன், இந்த ஈர்த்தடி வெண்பாவை நீங்கள் பூர்த்தி பண்ணி கொண்டு வாருங்கள் என்று அந்த பள்ளியிலே அவர் சோமசுந்தர பாரதியாருக்கும் சுப்பிரமணிய பாரதியாருக்கும் சொல்லுகிற போது மற்றவர்களுக்கும் சொல்கிறார்கள். எல்லாரும் வெண்பா ஏற்றுகிறார்கள். அந்த வெண்பாவிலே சோமசுந்தர பாரதியாரும் சுப்பிரமணிய பாரதியாரும், அப்பொழுது பாரதி இல்லை, சோமசுந்தரம் சுப்பிரமணியம் ரெண்டு பேரும் எழுதிய வெண்பாக்கள் சிறப்பாக இருக்கின்றன. எனவே இன்றையிலிருந்து நான் உங்களுக்கு பாரதி பட்டம் தருகிறேன். யாரு பாரதி பட்டம் கொடுத்தாரு? நேரு கொடுத்தானா? காந்தி கொடுத்தாரா? யாரு பாரதி பட்டம் கொடுத்தாரு? யாழ்ப்பாணத்து ஓதுவார் கொடுத்தது. நீயும் பாரதி, அவனும் பாரதி. அவர் கவிதைத்துறையிலே இருந்தார், சிறந்தார். இவருக்கு அரசியலுக்கு வந்து விட்டார் சோமசுந்தர பாரதியார். அவருடைய பெருமைக்கு நான் ஒன்று சொல்கிறேன். என்னுடைய அருமை தோழர் வியலரசு அவர்கள் பேசுகிற போது சொன்னார் அல்லவா, இந்தியாவினுடைய முதல் தொழிற்சங்கவாதி, இந்தியாவினுடைய முதல் கப்பலோட்டிய இந்தியன் அல்லது கப்பலோட்டிய தமிழன் வாவூசி அவர்கள் கப்பல் கம்பெனியை தொடங்கினாரே, அந்த கப்பல் கம்பெனியிலே முதல் நாள் தொடக்கம் இறுதி நாள் வரை ஒரு காசு கூட சம்பளம் வாங்காமல் அதனுடைய நிர்வாகியாக இருந்தவர் தான் எங்களுடைய தமிழ் தேசிய தந்தை சோமசுந்தர பாரதியார். ஒரு ரூபா கூட சம்பளம் கப்பலோட்டிய தமிழன் தெரியும், அவர் நிர்வாகத்திற்கு காரணமான சோமசுந்தர பாரதியார் தெரியும்.